ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து ஷெட்டன் பார்க்கில் வந்து நடக்கப்போது, ஹேமில்டனில். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நியூ பாலில் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும், அதற்கப்புறம் வந்து போக போக பேட்டிங் ஆடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி மேட்சஸ் ஓரளவுக்கு ஒரு 270-280 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் உள்ள ஒரு மேட்சை நீங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆஃப் தி கேமில் ஓரளவுக்கு அசிஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பிச்சை பொறுத்த வரைக்கும். பட் பெரிய அளவில் ஸ்பின்னர்ஸ்க்கான நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிச்சில் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஓகே, இந்தியன் டீமோட ப்ராபல் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பவுலிங் சைடில் ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். ஏன்னா ஒரு நல்ல டார்கெட் அடிச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சில பிளேயர் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தீபக் சகர், குல்தீப் யாதவ்லாம் வெளியில் இருக்காங்க. ஸோ அவங்க மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் யாரை ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மற்றபடி இந்தியன் டீமில் இருந்து பெருசாக வேறு சேஞ்சஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அதே லைனப்போடு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பெருசாக அவங்க பவுலர்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதனால் ஒரு பவுலர் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் மைக்கேல் பிரேஸ்வால் இருக்கார். ஸோ அவர் மேபி உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக தான் தெரியுது. ஸோ மற்றபடி நியூசிலாண்டும் அவங்க லாஸ்ட் மேட்ச் ஆடின லெவனோட போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஃபின்னாலனுக்கு இன்னும் சான்சஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு ஹோப்ஃபுல்லி இன்னொரு சில மேட்சஸ் இந்த ஓடி சீரீஸ் கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பெருசாக ஃபார்மில் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளென் ஃபிலிப்ஸ், டேரல் மிச்சல், மேட் ஹென்றி மூணு பேர் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. கிளென் ஃபிலிப்ஸுக்கு பேட்டிங் பெருசாக கிடைக்கல, போன மேட்ச் சுத்தமாகவே கிடைக்கல. பேட்டிங் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. ஓடி அப்படிங்கிற போது கொஞ்சம் டைம் எடுத்து ஆடலாம். யூஸ்வலாக அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். குயிக்கான டைமில் ரன்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற பொழுது ஏர்லி விக்கெட் போணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கிளென் ஃபிலிப்ஸ்டாக இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். டேரல் மிச்சலும் வந்து ஓடிஐஸில் ஓரளவுக்கு நல்லா ஓடிஐஸ் டெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர்கிட்டருந்தும் ஒரு சில ரன்ஸ், ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் டீமில் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு பிளேயர் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட் ஹென்றி போன மேட்ச் கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இவரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போன மேட்ச்சே டேம்ல ஏத்தம் மேட் ஹென்றியெல்லாம் சொல்லியிருந்தோம். அதில் டேம்ல ஏத்தம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மேட் ஹென்றி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மேட் ஹென்றியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு கடைசியாக இந்த பிச்சில் ஆடின ஒரு மேட்ச்சில் நெதர்லாண்டோடு தான் ஆடினாங்க. ஸ்டில் வந்து ஒரு நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அந்த மேட்ச்சில். அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பரில் டவன் கான்வே, டாம் லேத்தம் ரெண்டு பேரும் எடுத்திருக்கோம். டாம் லேத்தம் அப்படிங்கிற போது நம்ம போன மேட்ச்சு சொல்லியிருந்தோம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு அப்படின்னு. ஸோ போன மேட்ச் அதை ப்ரூவ் பண்ணார். ஒரு நல்ல ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை நம்ம எடுத்து ஆகணும். கிராண்ட் லீக் அப்படின்னு வரும்பொழுது மேபி ட்ராப் பண்ணால் பண்ணி பாருங்கள். பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேன் வில்லியம்சன், சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ் அப்படின்னு மாதிரி எடுத்திருக்கேன். சிக்கர் தவன் போன மேட்ச் சூப்பராக சாலிடான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸ்டில் அவரை ட்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா பவுலர் சைட்லேருந்து ஒரு இல்லாடி ஆல்ரவுண்ட் ஏதாவது ஒரு பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பேட்ஸ்மென்ஸ்லேயே யாராவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கர் தவன் எடுக்கிறதுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். பேட்ஸ்மென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுப்மன் கில் எடுத்திருக்கேன். ஸோ போன மேட்ச் நல்லா ஆடினார் சுப்மன் கில். சிக்கர் தவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிக்கர் தவான் ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நல்ல பேட்ஸ்மேன், நல்ல சூப்பராக ஆடுவார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்னாலும் சுப்மன் கில் இன்னும் கொஞ்சம் கன்சர்னாக இருப்பார் விக்கெட்டை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லூஸ் ஷாட்ஸ் அந்த மாதிரி அதிக அளவில் ஆட மாட்டார். சிக்கர் தவான் நிறைய லூஸ் ஷாட்ஸ் ஆடி விக்கெட்டை கொடுக்குறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் சுப்மன் கில் இன்னும் சேஃபர் சைடு அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு போயிருக்கேன். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டோட நியூசிலாண்டில் மேட்சஸ் அப்படின்னாலே வந்து அவருடைய நம்பர்ஸ் வேறு விதமாக இருந்திருக்கு. எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டு போன மேட்ச்சும் நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் அதையும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்குது நியூசிலாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஹேமில்டன் பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம்
2020 வந்து இங்கே டூர் வந்திருந்தப்போ அதுலேயும் ஒரு செஞ்சுரி இந்த ஹேமில்டன் பிச்சில் இங்கேயே செடன் பார்க்லேயே அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அதே பிச்சில் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் சிறை செய்யறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேரல் மிச்சல் ஸ்லைட்லி ரிஸ்க்கு தான், வேணால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து சேஃபர் சைடாக ஒரு பவுலர் இல்லாடி லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஷிகர் தவானுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் போகலாம். சூரியகுமார் யாதவ் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து வந்தோடனே ஒரு பிரமாதமாக மிடில் ஆஃப் தி பேட்டில் ஒரு ஷார்ட் பவுண்ட்ரி ஆடினார் ஒரு டிரைவர், அதற்கப்புறம் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும்பொழுது கொஞ்சம் ஃபுல்லராக போட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கு. சில சமயங்களில் ஃப்ளைடானாயும் பார்த்துருக்கோம், நல்ல ஃபேஸில் ஒரு ஷார்ட் பால் அந்த மாதிரி போடும் பொழுது ஃப்ளைடானாயும் பார்த்துருக்கோம். மற்றபடி பெருசாக வீக்னஸ் அப்படின்னு பெருசாக அவருக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாது. குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுப்பாரு, நல்ல ஃபார்ம், பிரமாதமான ஃபார்மில் இருக்கார். பெஸ்ட் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் இப்போதைக்கு சூரியகுமார் யாதவ் இருக்கார் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. கண்டிப்பாக டீமில் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு 30-40 பால் ஆடினாலே போதுமான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஷார்துல் தாக்கூர் மட்டும்தான் போயிருக்கேன். மிச்சல் சாண்டர் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, போன மேட்ச் பேட்டிங்கில் ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சார். பட் ஸ்டில் ஷார்துல் தாக்கூர் மட்டும் ஒரு 10 ஓவர் ஃபுல்லாக போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவரை பிக் பண்ணியிருக்கேன். சாண்டரும் 10 ஓவர் போடுவார், கொஞ்சம் டைட்டாக போட்டு போயிடாரு, விக்கெட் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு சாண்டர் பொறுத்த வரைக்கும். அதனால் நான் ஷார்துல் தாக்கூருக்கு போயிருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிம் சவுதி, அர்ஷதீப் சிங், லாக்கி ஃபர்குசன் மூணு பேரும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்லேயே மேட் ஹென்றி அண்டு செகல் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க, தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். செகலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெகுலராக விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரீசெண்ட் டைமில், பெருசாக மேட்சஸ் கிடைக்கல வேர்ல்ட் கப்பில், அதுக்கப்புறமே கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு, அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆபியஸாக ஸ்மால் லீக் அப்படின்னு வரும்பொழுது டெவான் கான்வாய், டாம் லாத்தம், கேன் வில்லியம்சன் இவங்கெல்லாம் ஒரு சேஃபான பிக்காக இருப்பாங்க. ஒரு ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சூரியகுமார் யாதவ், டிம் சவுதி இவங்க மூணு பேரும் வந்து ஒரு ரிஸ்கி பிக், கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க். ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் இருக்குது, செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற வகையில் கன்சிடர் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈஸியாக விக்கெட்டை கொடுக்கக்கூடிய பிளேயர் தான், அட் த சேம் டைம் பெரிய இன்னிங்ஸும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கேன் வில்லியம்சன் மாதிரி ரொம்ப சேஃபாக நின்று கடைசி வரைக்கும் ஆடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது சூரியகுமார் யாதவ், அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதனால் வந்து அவரை நீங்கள் கேப்டனாக போடும் பொழுது சில சமயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரன்ஸும் வரலாம், இல்லைனா வந்து ஏர்லியாக சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓவரலாக இதான் என்னுடைய டீமு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சு வந்து மலையாள பாதிக்கிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது மேட்ச், 7 மணி அப்படிங்கிறது எனக்கு ஏர்லி மார்னிங் தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்சால் ஆன்லைன் வந்துட்டேன்னா டீம் தந்துடுறேன், இல்லைனா நான் சொன்ன இந்த அப்டேட் வச்சு ஓ நான் டீம் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.